அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. மிகு பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் திருவருளால் தீயவர்களிடமிருந்தும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடமிருந்தும் நன்மக்களை காப்பதற்காக அருளியது மயூரபந்தம். முருக பக்தர்களுக்கு வேலும் மயிலுமே துணை. அப்பேற்பட்ட மயூரபந்தத்தை உச்சரிப்பதால் ஏவல், பில்லி, சூனியம், கந்திஷ்டி இவைகள் உடனடியாக விலகும், கடன் தொல்லைகள் அகலும். தீயவர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களும் நம்மிடத்தில் நெருங்க முடியாது மயூர பந்தத்தை உச்சரிப்பதால். அருணகிரிநாத பெருமானிடத்தில் தீய எண்ணம் கொண்ட மந்திரவாதி அவனுடைய மந்திர வித்தைகளை பயன்படுத்தினான். முருகப்பெருமானின் திருவருளால் அதை அருணகிரிநாத பெருமான் தவிடு பொடியாக்கினார். நம்போன்ற சாதாரணமானவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்களை வெல்வது என்பது இயலாத காரியம். இறைவன் தலையிட்டால் மட்டுமே தீயவர்களை நம்மால் வெல்ல முடியும். முருகப்பெருமானின் திருவருளை சாதாரண மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் திருவருளால் இயற்றப்பட்டதுதான் மயூரபந்தம். அப்பேற்பட்ட மயூரபந்தத்தை நாம் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம். அந்தி சந்தி வேளைகளில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்கி பாம்பன் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி மயூரபந்தத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். 16 முறை உச்சரிக்கும் போது கடன் தொல்லைகள், ஏவல், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி இவைகள் அகன்று நமக்கு நன்மை உண்டாகும். இப்பொழுது பாடலை பாராயணம் செய்வோம். வரத நதி, பனகர, சுமுக, ஒருகுக, வரிது, தபு விரிவிதி, மரகத, வரிபரம, துகளில, சலவி, மலமல, வென, லிரிய, மரபுரு, குறுமுனி, வரிதிம, எலசர, மதிவிரி, விபுதகுரு, சுரபதி, நவரச, பரததி, நகரம, துகமல, முனிவருதி. இந்த பாடலை ராகத்தோடு தான் பாடி முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும் என்று யாரும் எண்ண வேண்டாம். நம் போன்ற சாதாரண மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகவே இயற்றப்பட்டதுதான் மயூரபந்தம். இந்த பாடலை சாதாரணமாக நாம் வாசித்தாலே முருகப்பெருமானின் திருவருளும் பாம்பன் சுவாமிகளின் திருவருளும் நமக்கு உறுதுணையாக அமையும் என்பது துளிகூட ஐயமில்லை. தொடர்ந்து தினமும் காலை அல்லது மாலை வேளைகளில் 16 முறை நாம் பாராயணம் செய்து தீயவர்களையும் தீய எண்ணம் கொண்டவர்களையும் வென்று நல்வாழ்வு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி. சிவாய நமஃ.